எப்படின்னு கேட்டால் தவறாக நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன கேள்வி தான், அதாவது கொழும்பு கிட்டலாம் போகணும்னு வச்சுங்களேன், மெயினாக ஃபோன் கடைகள் மெயினாக இருக்கும் சரிங்களா, அந்த ஏரியாவில் அந்த ஏரியாவுக்கு போக மாறிச்சுன்னா ஒருத்தர் ஒரு டிஸ்பிளே ஒன்று வாங்க மாறிச்சுன்னா அந்த டிஸ்பிளே சொல்லுவார் ஒருத்தர் 5000 ரூபா மாறி, இன்னொருத்தர் 6000 ரூபா மாறி, இன்னொருத்தர் சொல்லுவார் எங்கள்கிட்ட தான் நல்லது இருக்குது அப்படின்னு. இப்படி பொய் சொல்லி வாழணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது இஸ்லாமில் இருக்கா, இல்லாட்டி அவளை திருத்துறதுக்கான ஏதாவது வழிகள் ஏதாவது செஞ்சு வச்சுருக்கிறீங்களா நீங்கள்? அதாவது நம்ம ஆக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம முஸ்லீம் சமூகத்தில் வியாபாரத்தில் வந்து கில்லாடிகள், ஜீன்ஸில் வந்து வியாபாரம் என்ன செஞ்சுது அப்படியே பரம்பரை பரம்பரையாக கடத்தப்பட்டு வருது. அந்த ஒரு திறமை வந்து முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிறத நாங்கள் நடைமுறையிலையும் பார்க்குறோம். நல்லா வியாபாரம் பண்ணுவாங்க, அழகாக பேசுவாங்க, ஒரு பொருளை வந்து உங்களுக்கு தேவையே இருக்காது, தேவையை உண்டு பண்ணிடுவான் பேசி அப்படி விற்றுருவாங்க. இதே 5000 ரூபாட பொருளை ஆளை பார்ப்பான், 5000 ரூபா 10000 ரூபா சொல்லிடுவான் செய்வான். இது முஸ்லீம்களில் சில பேர் செய்கிறாங்க, இல்லாமல் இல்லை. இது முஸ்லீம் சமூகத்தில் மட்டும் உள்ள ஒரு விஷயமானு கேட்டால் இல்லை, நம்ம மக்கள் இலங்கை மக்கள் எல்லாத்துக்கிட்டேருந்தான் வர ஒத்துக்கொள்ளணும். நான் இல்ல இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தப்பு இருந்தால் தப்பை ஒத்துக்கொள்ளணும். அப்போ முஸ்லீம் அல்லாதவங்க பாருங்கள், ஃபாரினர் ஒருத்தர் வாங்கினான், அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு பாருங்களே, சூக்கு போகிறதா இருந்தால் ஃபாரினர்ஸுக்கு ஒரு விலையை வச்சிருக்கிறான், லோக்கலுக்கு ஒரு விலை வச்சுக்கிறான். ஏன் ஃபாரினர் நடந்து போகிறதுனால ஏதாவது சார்ஜஸ் கூடுதா? ஏன் ஆளை பார்த்து விலையை வைக்கிறான்? எந்த இடத்துலேருந்து சரக்கை பிடிங்க, அவனே நம்ம நாட்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறான், சுற்றி பார்க்குறான், ஃபாரினர்ஸுக்கு என்று சொல்லி அவன்கிட்ட கண்ணு முன்னாடி விளங்குறதுக்கே தனியாக ரேட்டை போடுறான். அவன் பாதிக்கப்படுறானா இல்லையா? ஏடா எனக்கு இதே கொஸ்ட்டு தானே நடக்க போகுது, நீ 10 ரூபா எடுக்கிறேன்னு சொன்னால் அதே 10 ரூபா என்கிட்ட எடுக்கலாது, ஆட்டோக்காரன் இருப்பான். ஒரு ஃபாரினர் ஏறினான்ட்டு வைங்களேன், மீட்டர் ஒன் பண்ணவே மாட்டான். அவங்க இப்போ படிச்சுட்டாங்க ஃபாரினரும், எங்கே இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இத்தனை ரூபா தான் வரும் மீட்டர் டாக்ஸியில், அத்தனை ரூபா தான் தருவேன்டுவான், ரேட்டை ஏற்றுறானா இல்லையா? எங்கேயாவது கவ்வை கிடைச்சா கவ்வி எடுக்கிறது நம்ம இலங்கை மக்கள் தேர்ச்சி பெற்றவங்களாக தான் இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த கொழும்பு மார்க்கெட்டில் பொறுத்த அளவில் முஸ்லீம்கள் அதிகமாக வியாபாரத்தில் இருக்கு, அதிகமாக முஸ்லீம்கள் வியாபாரத்தில் இருக்கிறாங்க, அதனால் முஸ்லீம்கள் அதிகமாக செய்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது. எல்லா சமூகத்திலையும் இருக்கிறாங்க, ஆனால் முஸ்லீம் சமூகம் தான் அதிகமாக செய்துட்டே வைங்களே, கண்டிப்பாக அது தவறு, கண்டிப்பாக திருத்தப்பட வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஒரு தடவை கடை வீதியில் வர்ற நேரத்தில், ஜனாதிபதியாக இருக்கிறாங்க அவங்க, கடை வீதியில் நடமாடுற நேரத்தில் ஒருத்தர்கிட்ட கடையில் இருக்கக்கூடிய ஒரு தானிய பொதியில் கையை நுழைக்கிறாங்க நபிகள் நாயகம், பார்த்தா மேலே காஞ்சி கிடக்குது, உள்ளே ஈரமாக இருக்குது. அதாவது நிற்கும்போது உள்ளே போயிட்டு உள்ளே அனுப்புவாங்க அந்த கப்பை, ஈரமான தானியத்தை விற்கும்போது இட கூடுந்தானே நபிகள்னா இது என்னான்னு கேட்குறாங்க. இல்லை எல்லாம் இருந்ததே மழை பெஞ்சிச்சு கொஞ்சம் நலஞ்சிச்சு, அவர் வியாபாரி நபிகள் நாயகத்தில் காலத்தில் வாழ்ந்த ஒரு தோழர், நலஞ்சிச்சு மழை பெஞ்சிச்சா கொஞ்சம் தண்ணி கொட்டிச்சா, அப்படி ஏண்டா வெளிப்படையாக விளங்குறதுக்கு வை, நலஞ்சதை சொல்லு, புரிஞ்சு கொண்டு எடுக்கட்டும், மண் ஹஸ்ஸனா ஃபலைசமின்னா, ஏமாற்றுபவன் என்னை சார்ந்தவன் இல்லைன்றாங்க நபிகள் நாயகம், ஏமாத்தாது அடுத்தவனை, நீ சொல்லு நலஞ்சிருக்குது எடா இப்படி தான் வரும் பரவாயில்லையா, சொல்லி விற்பனை செய். யார் உண்மையை பேசி உண்மையை சொல்லி ஒரு பொருளை வந்து விற்பனை செய்வாரோ அவருடைய வியாபாரத்திலே இறைவன் மறைமுகமான அருளை இறக்குகிறான் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. பரக்கத் என்றுவாங்க முஸ்லீங்கள், நீ கேள்விப்பட்டிருப்பீங்க பரக்கத் பரக்கத் என்றுவாங்க, மறைமுகமான அருள், இந்த அருள் கிடைக்கும் உங்களுக்கு என்ன நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இப்படி வியாபாரத்தில் பலவிதமான தத்துவங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்ப காலங்களில் நம்ம சமூகம் தான் வியாபாரத்துக்கு நேர்மைக்கு பேர் போனவங்க, நல்ல நேர்மையாக முஸ்லீம் வியாபாரம் செய்வாண்டு, இப்போ அந்த பேரை டேமேஜ் பண்ணி கொண்டு தான் வராங்க, நமக்கு விளங்குது. அந்த விழிப்புணர்வு நம்ம சமூகத்தில் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். இப்போ நம்ம ஆக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த சிங்களவனோட வியாபாரம் செஞ்சு பாருங்கள், அந்த தமிழ் மனுஷனோட வியாபாரம் செஞ்சு பாருங்கள், அந்த ஐயாவோட எப்படி நேர்மையாக நடப்பார், நம்ம ஆக்கள் சொல்கிறான் மாறிப்போ ட்ரெண்டிங் மாறி போகுது, நம்மாக்கள் வந்து ரொம்ப ஏமாற்றி பொழப்பு நடத்துகிறாங்கன்னு விளங்குது. கண்டிப்பாக திருத்தப்பட வேண்டும், அவர்களுக்கான இந்த விழிப்புணர்வுகள் நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம்.